வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோடய வெல் விஷர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால் தான் நான் புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் ரெசிப்பிங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்ய போகிற ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிற கோழி கிரேவி தாங்க, அதாவது சிக்கன் கிரேவி தாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம்ங்க, தக்காளி. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் மூணு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. நான் முக்கா கிலோ கோழிக்கறிக்கு மூணு வெங்காயம், அதே மாதிரி மூணு தக்காளிங்க, அதையும் பிடிச்சார் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு ஜீரகங்க, இது வந்து அரை டேபிள் ஸ்பூனுங்க. சோம்பு அரை டேபிள் ஸ்பூனுங்க. இது வந்து பட்டை, இது மூணும் தாளிக்கிறதுக்குங்க. அப்புறம் வந்து மசாலாக்கள் என்னென்ன அப்படின்னு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரம் மசாலாங்க, இது அரை டீஸ்பூனுங்க. இது வந்து தனி மிளகா பொடி, இது அரை டீஸ்பூனுங்க. இது மிளகு பொடி, இது அரை டீஸ்பூனுங்க. இது வந்து ஃபெனலும் ஜீராவும் ஃப்ரை பண்ணி செஞ்ச பவுடர், இது ஒரு முக்கா டீஸ்பூனுங்க. இது வந்து தனியா பொடிங்க, இது வந்து ரெண்டு டீஸ்பூனுங்க. ஸோ இது அந்த மசாலாக்கள் தாங்க நமக்கு தேவை. அப்புறம் இதுதான் மேஜர் இன்க்ரீடியன்ட் ஃபார் இந்த ரெசிபி. அதாவது சிக்கன் முக்கால் கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரமாக இது வந்து ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கோழி கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்து நான் ஃப்ரை பண்ணலாங்க. பட்டை, சோம்பு, அப்புறம் வந்து ஜீரா, இது மூணுத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோடைய சேர்த்து நம்ம உப்பியும் சேர்த்துக்கலாங்க. அப்போ நாங்கள் சீக்கிரமாக வதங்குவோம். உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோங்க. நான் இதுக்கு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்ருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் போட்டு, முக்கால் கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது தனியா பொடிங்க, இது எல்லா மசாலாஸுங்க போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ எல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லை குழம்பாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தாங்க செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தாங்க தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன்.
இதை கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவியாக செய்ய போகிறதால இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருக்கலாங்க. கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. ஒரு 5 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அஞ்சு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடுங்க. ஸோ இதில் எண்ணெய் பார்க்குறதுக்கே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கனு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதில் பெப்பர் எல்லாமே இருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அமுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் கவனத்துக்கு வரும். மேலும் உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.